கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாகம் பரிசுத்த மத்தேயு எழுதின புஸ்தகம் 22:39 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் நீ அன்பு கூறுவாயாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் என்ன? உன்னை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. எவ்வளவு அருமையான ஒரு கட்டளை, எவ்வளவு அன்பான ஒரு கட்டளை, எவ்வளவு மனித அபிமானமான ஒரு கட்டளை. ஆண்டவர் கருணையுள்ள தேவன், கருணையுள்ள ஆண்டவர். அவர் நாமும் அவரைப் போலவே அன்புள்ளவர்களாகவும் கருணையுள்ளவர்களாகவும் பாசமிக்கவர்களாகவும் மனிதமான உடையவர்களாக இருக்கவும் அவர் விரும்புகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய அன்பு மற்ற மனிதர்கள் மேலே, ஏழைகளின் பேரில், துன்பப்படுபவர்கள் மேலே, உதவியற்று கஷ்டப்படுகிறவர்கள் பேரிலே உன்னுடைய அன்பு, நீ செலுத்தக்கூடிய அன்பு எவ்வளவாயிருக்கிறது? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ சிந்தித்து பார். ஆண்டவருடைய கட்டளையை நீ எவ்விதமாக நீ நிறைவேற்றுகிறாய்? ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த கட்டளையை நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றி இருக்கிறாய்? நீ எத்தனை பேருக்கு நீ உதவி செய்திருக்கிறாய் ஆண்டவருடைய நாமத்தினாலே? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இந்தியாவிற்கு வந்து அவருடைய கட்டளையை அறிவித்தார்கள். அந்த காலத்திலே மிஷினரிமார்கள் உலகம் முழுவதும் சென்று இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உலகம் முழுவதும் சென்று அவர்கள் ஆண்டவருடைய அன்பை போதித்தோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அன்பை அங்கே செயலளவிலேயும் அவர்கள் செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இந்தியாவிலேயும் கூட எத்தனையோ கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் வந்தார்கள். அவர்கள் அவர்களுடைய தேசங்களிலே பெரிய பணக்காரர்களாகவும் பெரிய உயர்ந்த படிப்பை படித்தவர்களாகவும் கோல்டு மெடலிஸ்டுகளாகவும் இருந்தவர்கள் அவர்கள் இந்தியா நோக்கி வந்தார்கள். ஏன்? பணம் சம்பாதிக்கவா? இல்லை, அவர்கள் ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்கும்படியாக, ஆண்டவருடைய நாமத்தினாலே மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் வந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மதர் தெரசா போன்ற அந்த அப்படியாப்பட்ட அவர்கள் மிஷினரிமார்கள் இந்தியாவிற்கு வந்தது பணம் சம்பாதிக்கவா? இல்லையே. அல்லது வேறு ஏதாவது லாப நோக்கத்திற்காக வந்தார்களா? இல்லையே. தங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன் உயிர் போனாலும் மற்றவர்கள் உயிர் வாழ வேண்டுமென்ற எண்ணத்தோடு கூட அவர்கள் வந்து, மதர் தெரசா வந்து எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், உடையில்லாதவர்களுக்கு உடை கொடுத்தார்கள். அவர்கள் அங்கே ரோட்டிலே கிடக்கிற குஷ்ட்ரோகிலையெல்லாம் தொட்டு அவர்கள் கழுவி சுத்தமாக்கி வாழ்நாளெல்லாம் அவர்களை காப்பாற்றினார்கள். அவர்கள் என்ன, இதனாலே என்ன லாபம் அடைந்தார்கள்? ஆண்டவருடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவதே முக்கியமான நோக்கம். மனிதர்கள் மேலே ஆண்டவருடைய, கடவுளுடைய அன்பை செலுத்துவதே இதன் நோக்கம். பிரியமானவர்களே, இன்னும் கூட பார்க்கும்போது அந்த காலத்திலே இப்போ எங்கும் ஆஸ்பத்திரிகள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, நர்ஸுகள் இல்லை, அதிகமான மருந்து கடைகள் இல்லை, மருந்துகள் இல்லை, எல்லாரும் எத்தனையோ வியாதிகளிலே அவர்கள் மடிந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விதமான மலேரியா, குஷ்ட்ரோகம், இன்னும் ஆஸ்துமா, எத்தனையோ விதமான ஃப்ளூ காய்ச்சல்கள், பிளேக், எத்தனையோ விதமான வியாதிகளிலே மடிந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம்.
அதில் ஒன்று என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 60% ப்ரெக்னென்ட் லேடிஸ் கர்ப்ப ஸ்திரிகள் முதல் பிரசவத்திலே அவர்கள் மறித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்களுக்கு முன்பதாக. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே பார்க்கும்போது எத்தனையோ மிஷினர்கள் வந்து மருத்துவமனைகள் இலவசமாக ஆரம்பித்து இலவசமாக மருத்துவம் கொடுத்தார்கள், மருந்து கொடுத்தார்கள், மக்களை காப்பாற்றினார்கள், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், அங்கே படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கிராம கிராமமாக நடந்து சென்று, அங்கே அவர்களுடைய சொந்த தேசத்திலே வசதியாக இருந்தாலும் இங்கு நடந்து சென்று அங்கே அவர்கள் பல விதமான மருத்துவமனைகள் ஆரம்பித்தார்கள். இப்போ உதாரணமாக ஐடாஸ் கடர் அவர்கள் அங்கே வெள்ளூருக்கு வந்து சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து அங்கே முதன் முதலாக பெண்களுக்கு அந்த அம்மா அவர்கள் பிரசவம் பார்த்தார்கள், உயிரை காப்பாற்றினார்கள் என்பதாக பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் 60% கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய முதல் பிரசவத்திலே அவர்கள் மறித்த அந்த வருடங்களிலே பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த சிஎம்சி மருத்துவமனை ஐடாஸ் கடர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே அதன் பிறகு எத்தனை கோடி மக்கள் அங்கே உயிர் பிழைத்து சென்றார்கள் பிரியமானவர்களே. அதே போல் ஜான்ஸ் கடர் அங்கே ராணிப்பட்டியில் அங்கே மருத்துவமனை ஆரம்பித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மடிந்து போகும் மக்களை காப்பாற்றினார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இவ்விதமாக அங்கே மிஷினரிகள் ஏன் இவ்விதமாக வந்து கஷ்டப்பட்டார்கள், பயங்கரமான வெயில் அங்கே 8 டிகிரி வெயில், அவங்கள் தேசத்திலே 10 டிகிரி வெயில், ஆனால் இங்கே வந்து 90 டிகிரி 100 டிகிரி வெயில், எவ்வளோ கொடிய கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய ஆகாரங்கள் இங்கே இல்லை அவர்களுக்கு, அவர்கள் நடந்துதான் செல்ல வேண்டும் அல்லது குதிரைகளிலே செல்ல வேண்டும், மாட்டு வண்டியிலே செல்ல வேண்டும், எவ்வளோ கிராம கிராமமாக போய் அவர்கள் மக்களுக்கு எவ்விதமாக உதவி செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் அந்த கிறிஸ்தவ மிஷினர்கள் எவ்விதமான பணம் சம்பாதிக்கணும் உடையவர்களாக இல்லாமல் உண்ண உணவு உடுக்க உடை படுக்க இடம் இருந்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் இவ்விதமாக அவர்கள் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றி மனித வர்க்கத்தின் பேரிலே அவர்கள் அன்பு செலுத்தினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? நீ எவ்விதமாக ஆண்டவருடைய இந்த அன்பான கட்டளையை நீ கை கொள்ளுகிறாய்? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அந்த நாட்களிலே மிஷினரிகள் பட்ட கஷ்டங்களை நீ எண்ணி பார்த்தாயா? தேசம் விட்டு தேசம் வந்து ஆண்டவருடைய அன்பை அவர்கள் செயலிலே செய்து முடிக்க அவர்கள் பட்ட கஷ்டங்களை நீ பார்த்தாயா? அவர்கள் அந்த உலக மொழியாகிய ஆங்கிலத்தை கற்றால் ஒழிய இந்திய மக்கள் உலகெங்கும் போய் பிரகாசிக்க முடியாது என்று சொல்லி அந்த அருமையான அந்த ஆங்கில மொழியை இந்தியர்களாகிய நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஆங்கில மொழியினாலே இந்த நாளிலே நம்முடைய இந்திய மக்கள் உலகத்திலேயே மிகவும் நம்பர் 1 பல டிபார்ட்மெண்ட்டிலே அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். விஞ்ஞானிகளாகவும் டாக்டர்களாகவும் காரணம் அந்த ஆங்கில மொழி அவர்கள் நமக்கு கொடுத்ததினாலே அந்த ஆங்கில மொழியை அந்த உலக மொழியை நமக்கு அவர்கள் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே கற்றுக் கொடுத்தபடியினாலே இந்த நாளிலே நம்முடைய இந்திய மக்கள் எத்தனையோ பேர் உயர்ந்த நிலையில் உலகமெல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவ்விதமாக ஏதாவது ஒரு வழியிலே நம்மை முன்னேற்ற வேண்டும், நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாய், எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், என் முன்னாலே முடிந்த உதவி என்ன, உனக்கு நேரம் இல்லையா, உனக்கு இப்போ என்ன உதவி உன்னால் செய்ய முடியுமோ அந்த உதவியை ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ செய்து உன்னுடைய வாழ்க்கையிலே அதை ஒரு ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக நீ ஆண்டவருடைய அன்பை மற்ற மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் பிரியமான சகோதரனே, சகோதரியே. இந்த நாளிலே உன்னுடைய முடிவு என்ன? பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நான் 17 வயது சிறுவனாக இருக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவருடைய அன்பை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கும்படியாக நான் சென்னைக்கு வந்தேன் பிரியமான சகோதரனே, சகோதரியே.
நான் சென்னைக்கு வந்ததோடு மாத்திரமல்ல, என்னால் முடிந்த அளவு என்னால் இந்த நாள் வரைக்கும் என்னால் என்னென்ன உதவிகள் மனித வர்க்கத்திற்கு செய்ய முடியுமோ அவர்களை செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, என்னுடைய மகனையும் நான் மெடிக்கல் மிஷினரியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட என்னுடைய மகன் ஜோஸ்வாவை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் படிக்க வைத்தேன். அவரும் டாக்டராகி இப்போது நியூயார்க்கில் மேன்ஹாட்டிலே உள்ள பெல்வியூ ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பணிபுரிந்து வருகிறார். பிரியமான சகோதரனை, சகோதரியே, அவர் சில வாரங்களுக்கு முன்பதாக என்னிடத்தில் நான் வந்து இந்தியா வந்து உங்களை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்ப வரட்டுமா என்பதாக என்னை பார்த்து கேட்டார். அப்போது நான் சொன்னேன், இல்லை ஜோஸ்வா, நீ ஆண்டவர் உன்னை எந்த நோக்கத்திற்காக அந்த தேசத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் உன்னை இம்மட்டுமாக உயர்த்தி படிக்க வைத்து உன்னை ஒரு டாக்டராக்கி அந்த அவ்வளோ பெரிய மேன்ஹாட்டனில் அந்த ஹாஸ்பிட்டலில் உன்னை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எதற்கு வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம் என்று உனக்கே தெரியும். எத்தனையோ மக்கள் இந்த நேரத்திலே அவர்கள் வியாதிப்பட்டு அந்த வியாதிகளினாலே அவர்கள் மறித்து போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நீ காப்பாற்ற வேண்டும். அதற்காக ஆண்டவர் உன்னை அங்கே வைத்திருக்கிறார். உனக்கு அங்கே எவ்விதமான ஆபத்தும் வராதபடிக்கு ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் நமக்கு திட்டவட்டமாக வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய் என்று சொல்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டாய் என்று ஆண்டவர் சொன்னார். பகலிலே பறக்கும் அன்புக்கும் இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய், அது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று 91 சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜோஸ்வா, நீ அங்கே இருந்து அந்த மடிந்து போகிற மக்களுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்று என்று நான் சொன்னேன். என்னுடைய மகனும் மிகுந்த சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மற்ற டாக்டர்களோடு கூட சேர்ந்து 1000 மடிந்து போகும் மனித உயிர்களை அவர் அங்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற ஒரே விசுவாசம் தைரியத்தோடு கூட அத்தனை மக்கள் மடிந்து போக கூட அவர்கள் மத்தியிலே இருந்து மிக தைரியமாக 1000 மக்களை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதை கேட்பதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடைய வேண்டிய அந்த திருப்தி என்னுடைய உள்ளத்திலே வருகிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ ஆண்டவருக்காக நீ உலகத்தில் நீ என்ன செய்தாய்? ஆண்டவருடைய அன்பை தெரியப்படுத்தும்படியாக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த நாளிலே கூறுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ இந்த நாளிலே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்து பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா? நீ அன்பு கூற ஆண்டவர் தாமே உனக்கு கிருபை செய்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபியமுள்ள ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, கருணையுள்ள கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பார்த்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே, அங்கே நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டுமென்று உமது பக்தன் சொன்னது போல, இந்த உலகத்திலே நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்கள் உம்முடைய நீர் சிருஷித்த மக்கள் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும். ஆண்டவரே, பரம தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களாலான உதவி உம்முடைய நாமத்தினாலே மற்றவர்களுக்கு செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும், உதவி செய்யும். இந்த நாட்களிலே பலவிதமான பிரச்சனைகளிலே, பலவிதமான வியாதிகளிலே, தொற்று நோய்களின் மத்தியிலே ஜீவிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூடையிறோம், எங்கள் குடும்பத்தினரோடு கூடையிறோம்,
வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நாங்கள் இறுகமாக பற்றி கொண்டிருக்கிறோம். எங்கள் இல்லங்களிலே நீர் தங்கியிரும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களிலே நீர் தங்கியிரும் சுவாமி. எங்களுடைய குடும்பத்தினரோட, எங்களுடைய மனைவி குழந்தைகளோட, கணவன் குழந்தைகளோட, எங்களுடைய பெற்றோர்களோட, உடன் பிறந்தோர்களோட நீர் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. பரமத்தாப்பனே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த வரப்போகிற நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எல்லா தீங்குக்கும் எங்களை விளக்கி காத்துக்கொள்ளும். எங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளும் சாமி. இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.